வணக்கம் உறவுகளே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்த நேர்காணல்களை தொடங்கி இருக்கின்றோம். சில காரணங்களால் தொடர்ச்சியாக பதிவிட முடியல. இப்போ முக்கியமாக பல விஷயங்கள் வந்து இருக்குது. டெல்லி போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம் இருக்கிறது, இந்த எழுவர் விடுதலை பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் விட முன்பாக ஒரு விஷயத்தை பதிவு செய்து விட வேண்டும் என்பதற்காக தான் அந்த வீடியோ பதிவு. சமீபத்தில் வந்து திமுகவினுடைய அந்த பிரச்சார வீடியோ பிரச்சார இது ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்கன்னா, தளபதி ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு மத்திய அரசு கைது பண்ணி சிறையில் அடைச்சி எமர்ஜென்சி பீரியடில், 1975 எமர்ஜென்சி பீரியடில் மத்திய அரசு கைது செய்து சிறையில் அடைத்து கொடும் சித்திரவதைகளை செய்தது, சாப்பாட்டில் மணலை கலந்தது, அவர் அடித்து உதச்சி சித்திரவதை செய்கிறப்போ குறுக்கால விழுந்தது, அதை தடுத்து தான் வாங்கி கொண்ட அந்த அடியெல்லாம் வாங்கி கொண்ட சிட்டி பாபு என்பவரே செத்து போயிட்டாருன்னா பார்த்துக்குங்க. அப்போ எவ்வளோ சித்திரவதை இருக்கும், இவ்வளோ கொடுமைகளையும் செய்தது இந்த அந்த மத்திய அரசு. அப்போ அந்த வாங்கின அடியெல்லாம் வந்து மறைச்சிக்கிட்டு கலைஞர் பார்க்க போனப்போ சட்டையெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு அந்த வாங்கின கடி காயெல்லாம் தெரியக்கூடாது என்பதற்காக அப்பா கிட்ட மறைச்சிட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் வெளியில் தைரியமாக செயல்படுங்க அப்படின்லாம் வந்து சொன்னார். ஒரு சிங்கம் மாதிரி செயல்பட்டார். கைது செய்கிறப்ப போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்தது, கலைஞரை வந்து என்னன்னு கேட்டார். அதாவது ஆட்சி கலைப்பு ஜனவரியில் திமுக ஆட்சி கலைச்ச உடனே அந்த எமர்ஜென்சியை ஒட்டி அந்த ஆட்சி கலைப்பு நடக்கிறது திமுக. அது அப்போது வீட்டுக்கு போலீஸாரெலாம் வந்தாங்க. ஸ்டாலினை வந்து கைது செய்கிறப்ப வந்து யாரை கைது செய்ய வந்தீங்க என்னையா அப்படின்னு கலைஞர் கேட்குறாரு. இல்லை இல்லை, உங்கள் மகனை தான் தொடர்ச்சியாக வந்து எமர்ஜென்சிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அதனால் அவரை தான் நாங்கள் கைது பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. வெளியூர் பிரச்சாரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அவர் தகவல் தெரிஞ்சு அவரே ஸ்டாலினே வீட்டுக்கு வந்தார் தளபதி. அந்த தகவலை வந்து கலைஞர் தான் போலீஸுக்கு சொல்லி வந்து அழைச்சிக்கிட்டு வண்டியில் ஏறி போகிறப்ப எல்லோரும் கலங்கினாங்க, இவர் மட்டும் கலங்கலாம் அப்படின்னு முடிச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்தியா முழுக்க வந்து எமர்ஜென்சிக்கு வந்து அப்படியே அடங்கி ஒடுங்கி இருந்தது. எல்லா இடத்துலையுமே வந்து இருந்தாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் சிங்கம் மாதிரி எதிர்த்து இருந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். இங்கே எதுவுமே பண்ண முடியல, தமிழ்நாடு மட்டும் தனிச்சு இருக்குது அப்படின்னு மத்திய அரசு அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இறுதியாக பேட்டியை அந்த வீடியோவை முடிக்கிறப்ப, பிரச்சார வீடியோவை முடிக்கிறப்ப, இப்படியெல்லாம் வந்து மத்திய அரசுக்கிட்ட கால் பணியாமல் ஒரு கம்பீரமாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தளபதி ஸ்டாலினை விட்டால் உங்களுக்கு இப்போ வேறு யார் இருக்காங்க? ஊழல் செய்து சிறைக்கு சென்றவர்களுடைய காலில் விழுந்து பதவியை வாங்கினவர்களுடைய அந்த ஆட்சியை வேண்டுமா, சிங்கம் மாதிரி நின்றுட்டு இருக்கிற ஒரு தலைவர் வேண்டுமா அப்படின்னு முடிக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அவங்க இந்த மாதிரி பிரச்சாரம் வெளியிட்டதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் வரலாற்று புரட்டுகள் வந்து இருக்குது அப்படின்றத தான் இந்த தலைமுறைக்கு சொல்ல வரணுன்ற நோக்கம்தான் இந்த வீடியோ பதிவு. என்ன சொல்ல வராங்கன்னா, மத்திய அரசு கைது செய்தது, எந்த மத்திய அரசு 1975 இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸ் தான், இந்திரா காங்கிரஸ் தான். அப்போ வந்துட்டு ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் ஒரு பெரிய பிரிவினை வருது. இந்திராவுக்கு எதிராக மூத்த காங்கிரஸ் தலைவர்களாக இருப்பதாக அவங்க நினச்சி உடனே எமர்ஜென்சி கொண்டு வராங்க, எல்லாருமே கைது பண்ணுறாங்க. மிகப்பெரும் தலைவர்களெல்லாம் இப்போ கைது பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜ் வந்து இந்திராவுக்கு எதிராக இருக்கிறாரு. ஆனால் காமராஜர் மேலே இந்திரா காந்திக்கு மிகப்பெரும் ஒரு மதிப்பு இருந்தது எந்த காலத்துலேயுமே வந்து. காரணம் வந்து அவர் ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தார் தேசிய அளவில் காமராஜர். அதனால் தனி மரியாதை அவருக்கு இருந்தது. அந்த இந்திரா காந்தி பிரதமராக வர்றதுக்கான வழிவகுத்ததுமே காமராஜர் தான். அதனால் ஒரு பெரிய மரியாதையை வந்து இருந்தது அவர் பேரில். அந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பாய்ச்சல் காட்டாமல் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் பெரிய 75 ஜூன் மாதம் அந்த எமர்ஜென்சியை வந்து அறிவிக்கிறாங்க. நாடு முழுக்க கைது நடவடிக்கைகள் இருக்குது. இங்கேயும் சில பேர் வந்து கைது பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த சில நபர்களையும் ஸ்தாபன காங்கிரஸை சேர்ந்தவர்களையுமே இங்கே கைது பண்ணிகிட்டு இருக்காங்க. திமுகவை அப்போ வந்து தொடர் இவர் பெரிய எதிர்ப்பெல்லாம் காட்டவில்லை என்பது தான் வரலாற்று பூர்வமான உண்மை. எப்போ அந்த எதிர்ப்பை காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் அந்த 75 இறுதியில் வந்து தேசியம் முழுக்க ஒரு பிரச்சனை வருது. இந்த மாநில பிராந்திய கட்சிகளெல்லாம் தேசிய கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளெல்லாம் வந்து முடக்கிறதுக்கான ஒரு சட்டம் வரப்போவதாக கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து இது பெரிய சிக்கலாயிடுமே அப்படின்னு ஒன்று எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கட்சியை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு பெரிய தேசிய கட்சியாக பதிவு செய்கிறாரு. இந்திரா காந்தி கொண்டு வந்த அந்த 20 அம்ச திட்டத்தை தான் ஆதரிப்பதாகவும் அந்த நேரத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவர் போய் டெல்லியில் வந்து இந்திரா காந்தியை பார்க்கறதுக்காக ஒரு டீம் எல்லாம் போகிறாங்க, பார்க்குறாங்க. அப்போ வந்து இந்திரா காந்திக்கு ஆதரவு நிலையை எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் எடுக்கிறார். அந்த நேரத்தில் தான், அதாவது எம்ஜிஆர் ஆதரவு நிலை எடுத்த பிறகு தான் கருணாநிதி ஆக அரசியல் களம் மாறுதுன்னு சொல்லிட்டு அவர் தீவிரமாக இந்திரா காந்தியை காங்கிரஸ் கட்சி எதிர்க்க ஆரம்பிக்கிறார். சேல கோயம்புத்தூரில் நடந்த ஒரு மாநாட்டில் அன்றைக்கி வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள்னு நினைக்கிறேன், அவர் வந்து பேசுகிறப்ப
இந்திரா காந்தி கொண்டு வந்த 20 அம்ச திட்டத்தை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி, நீங்க என்ன 20 அம்ச திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, எங்க தலைவர் கலைஞர் வந்து 21 அம்ச திட்டமே கொண்டு வந்திருக்கிறாரு, அந்த 21வது அம்ச திட்டம் என்ன தெரியுமா, விதவைகளுக்கு மறுவாழ்வு, விதவைகளுக்கு பென்ஷன், நீங்க கூட அப்ளை பண்ணலாம், பென்ஷன் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு இந்திரா காந்தியை வந்து சொல்றாங்க. இந்திரா காந்தியை வந்து விதவை, அதனால் அதை குறிப்பிட்டு நையாண்டி எல்லாம் பண்ணுறாங்க. இப்படியான சில பிரச்சார விஷயங்கள் வந்து கோபதாபங்கள்லாம் டெல்லிக்கு இருந்துகிட்டே இருந்தது அந்த காங்கிரஸ் அரசு, அதனால தான் கைது பண்ணாங்க. யாரெல்லாம் ஒரு சண்டித்தனமாக இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த திமுக ஆட்சியில், போலீஸ் அதிகாரிகளை அவமரியாதைப்படுத்தினார்களோ அவங்கள எல்லாமே குறிப்பிட்டு அடித்தாங்க. கைது செய்து எல்லாரையுமே அடிக்கவே இல்லை, எல்லாரையுமே தாக்கலை, எல்லாருமே சித்திரவதை பண்ணலை. சில பேர் மட்டும் பட்டியலிட்டு மோசமாக தாக்கப்பட்டார்கள் என்பது, சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்பது, அவமரியாதை செய்யப்பட்டார்கள் என்பது உண்மை, மறுக்க முடியாதது. காரணம் வந்து இதுதானே ஒழிய வேறு எந்த காரணம் இல்லை. அன்றைக்கி ஆயிரக்கணக்கான திமுக நிர்வாகிகள் உட்பட பலரையும் கைது செய்திருந்தாங்க, யாரையுமே இப்படியெல்லாம் சித்திரவதை செய்யலை, குறிப்பிட்ட சில பேரை மட்டுமே டார்கெட் பண்ணி சித்திரவதை செய்தாங்க. அதுக்கான காரணம் வந்து எமர்ஜென்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள், அதனால தான் இப்படியெல்லாம் டார்கெட் பண்ணி அடித்தாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது, அதுக்கு வேறு காரணம் அப்படின்றது நிரூபணமாயிருக்கிறது. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் மட்டும் நெருங்க முடியல மத்திய அரசால், அதுக்கு காரணம் சிங்கம் மாதிரி இருந்த கலைஞர் அவர்கள் எதிர்த்தார், பிரச்சாரம் செய்தார், அதனால தான் மத்திய அரசே அப்படி பின்வாங்கி நின்றுட்டு இருந்ததுன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து கொண்டு வராரு. சிங்கம் மாதிரி இருந்தார் அப்படிலாம் கிடையவே கிடையாது. குறிப்பாக அந்த 75 எமர்ஜென்சி அறிவித்த பிறகு அந்த 76 ஆட்சி கலைப்பு கிட்டத்தட்ட நெருங்குற வரைக்குமே வந்து பெரிய அளவில் எதிர்ப்பெல்லாம் காட்டலை அவங்க. அந்த நெருக்கத்தில் தான் ஆட்சி மாற எம்ஜிஆர் வந்து ஒரு முடிவு எடுத்து இந்திரா காந்திக்கு ஆதரவாக மாறும்போது தான் இங்கே அவர் வந்து எடுக்கிறாரு, வேகம் எடுக்கிறாரு. ஆனால் என்ன காரணம், மத்திய அரசு வந்து அன்றைக்கி இருந்த இந்திரா காங்கிரஸ் தமிழ்நாட்டின் மீது அதிகமாக ஒரு பாய்ச்சலை காட்டாததுக்கு காரணம் இங்கிருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அந்த காமராஜர் இருக்கிறப்ப அதை மீறி தமிழ்நாட்டுக்குள்ளே கைது அது இதுன்னு ஏன்னா ரொம்ப பண்ணிட்டு இருந்தோம்னா இதுவாக இருக்குமேனு ஒரு தயக்கத்தோடவே அவங்க இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதில் இன்னொரு விஷயத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா, தளபதி ஸ்டாலின் வந்து மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு தான் தொடர்ச்சி அவங்க எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஷா கமிஷன் ஒன்று போட்டாங்க, அது பிறகு அந்த ஷா கமிஷனில் கைது பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா தளபதி ஸ்டாலின் பேரே கிடையாது அப்படின்னு தான் ஏற்கனவே ஒரு சர்ச்சை உருவாகி இருந்தது. அது பிற்பாடு ஒரு இஸ்மாயில் கமிட்டி வந்து போடுறாங்க, அந்த இஸ்மாயில் கமிட்டியில் ஸ்டாலின் பேர் இருக்கிறது என்னவாக இருக்கிறதுனா ஒரு சாட்சியாகத்தான் இருக்கிறது. ஆக இவரை கைது செய்தது வந்து மிசா சட்டத்தின் அடிப்படையில், மிசா சட்டத்தை பயன்படுத்தி இவரை கைது செய்யலைன்றது தான் பெரும்பான்மையாக சமீபமாக எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற ஒரு உண்மை. இல்லை இல்லை, அவர் அந்த சட்டத்தில் தான் கைது பண்ணார்னா, அவர் கைது செய்து சிறைக்கு கொண்டு செல்லும்போது சிறை ஆவணப்பதிவு ஒன்று இருக்கும், அது எல்லா கைதிகளுக்குமே இருக்கும். இந்த வழக்கில் இன்னார் இப்படியாக கைது செய்யப்பட்டு சிறைக்கு வந்திருக்கின்றார்னு ஒரு பதிவு, அது ஆவணப்பதிவு இருக்கும். அந்த பதிவாவது எடுத்து காட்டணும் இல்லை, திமுக தலைவர்கள் எடுத்து காட்டணும் இல்லை, இல்லை ஸ்டாலின் வந்து தளபதி மிசா சட்டத்தில் தான் கைது செய்யப்பட்டு சிறைக்குள் வந்திருக்கின்றார்னு ஒரு பதிவு சிறைச்சாலை பதிவில் இருக்குதுன்னு காட்டணும் இல்லை, அது இல்லை. என்னன்னு கேட்டால், 87 இவர்கள் ஆட்சியில் இருந்தபோது வந்து அந்த சிறை ஆவணங்கள்லாம் மறைக்கப்பட்டது அப்படின்றத ஒரு பேச்சு வெளியில் பரவலாக இருந்துகிட்டு இருந்தது. ஏன் அது மறைக்கப்பட்டது, ஏன் அது காணாமல் போச்சு, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்லாம் பார்த்தா ஒன்றுமே இல்லை, தெரியல, மர்மமாக இருக்குது. ஆக இவர்கள் வந்து வரலாற்றை வந்து திரிக்கின்ற, வரலாற்றுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களையுமே வந்து மறைச்சிடுறது அப்படின்னு தான் திட்டமாக, மூலப்பத்திரம் மறைக்கிற அந்த குணம் வந்து அது அவர்களுக்கு மட்டுமே சிறந்ததாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த சிறைச்சாலையினுடைய ஆவணமும் மறைக்கப்பட்டதாக பேசப்படுறாங்க. எல்லா வகையிலும் பார்த்தாலும் அவர் வந்து மிசா சட்டத்தில் கைது செய்யப்படவில்லை, வேறு காரணங்களுக்காக தான் அவர் உள்ளே கொண்டு வச்சு அடித்து வதச்சி சித்திரவதை பண்ணாங்க அப்படின்றது தான் தெரிய வருது. இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். மத்திய அரசு வந்து பெருந்தலைவர் காமராஜருக்காக தான் வேண்டி அந்த தயக்கத்தில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்திரா காந்தி எதுவும் மீறி செய்திடக்கூடாதோ அப்படின்னு அந்த காலகட்டத்தில் வந்து இந்திரா காந்தி பக்கம் சாய்ந்து விட்டிருந்த மரகதம் சந்திரசேகர் அவர்கள், அவங்க வந்து ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் கூட இருந்துக்கிட்டு இருந்தாங்க. பிரச்சனை வந்து பிரிஞ்ச பிறகு இந்திரா காந்தி பக்கம் போயிட்டாங்க. ஆனாலும் பெருந்தலைவர் காமராஜர் மீது மதிப்பு வைத்து அவ்வப்போது வந்து நேரில் சந்தித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பேசுகிறப்ப தேசிய தலைவர்கள், பல மூத்த தலைவர்கள், எல்லாமே சுதந்திர போராட்டத்தில் இருந்த மிகப்பெரும் தலைவர்கள், தியாகிகள், அவங்களெல்லாம் கைது செய்து வச்சுட்டு இந்த அம்மா என்ன பண்ண போகுது, ஏன் அப்படி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே விடுதலை பண்ண சொல்லு அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார், ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு, இதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு ஏதோ ஒரு விஷயமா போயிட்டு வரப்போ சுங்குவார் சத்திரத்தில் ஒரு கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்தில் காமராஜர் பேசும்போது இப்படியான பெருந்தலைவர்கள் எல்லாமே கைது செய்து சிறையில் அடித்து விட்டு நாட்டை ஆளப்போகிறாரா அல்லது சுடுகாட்டை ஆளப்போகிறாரா அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜர் வந்து கடுமையாக பேசுகிறாரு. அவருடைய இறுதி கூட்டமும் அந்த கூட்டம் தான், காஞ்சிபுரத்தில் சுங்குவார் சத்திரத்தில் நடந்த அந்த கூட்டம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை காமராஜருக்காக அவர் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறார், இதெல்லாம் நல்லதில்லை,
உடனடியாக எல்லாரும் விடுதலை பண்ணும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஒரு டைம் வந்து மரகதன் சந்திரசேகர் வந்துட்டு இந்திரா காந்தி அம்மாட்டு நீங்கள் சொன்ன தகவலெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாளின் போது எல்லாரையும் விடுவிக்கிறதா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஐயா, எது நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க அப்படின்ற தகவலை வந்து சொன்னதாகவும் பதிவாகிருக்குது. அந்த அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு டெலிஃபோன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறார், தகவல் வரும், விடுதலை செய்த தகவல் வரும். எல்லாருமே பெருந்தலைவர் காமராஜர் கூட சுதந்திர போராட்டத்திலேருந்து நீண்ட காலமாக சிறையில் இருந்தவர், காமராஜர்லாம் வந்துட்டு 8 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசத்தில் இருந்திருக்கிறார். அதெல்லாம் யாருமே பிரச்சாரம் பண்ணலை, சொல்லலை, நான் அந்த மாதிரி சிறையில் இருந்தேன் அப்படிலாம் அவரும் எங்கேயும் பிரச்சாரம் பண்ணிட்டு அதை பெரிய மிகைப்படுத்தி ஆதாய அரசியலை தேடந்தே இல்லை தலைவர் காமராஜர். அந்த தன் கூட சக போராளிகளாக இருந்த அந்த தியாகிகள் எல்லாம் விடுதலை செய்யப்படுவார்கள் எண்ணத்தில் காத்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு ஃபோன் வருது, எடுக்கிறாரு. இந்த மாதிரி வந்துட்டு காந்தியோட மகன் ராஜ்மோகன் காந்தி, அப்புறம் மிக பெரும் தலைவராக போற்றப்பட்ட ஆச்சாரியா கிருபாலனி, இவர்கள் ரெண்டு பேருமே காந்தி சிலைக்கு மாலை, காந்தியினுடைய அந்த சமாதிக்கு மாலை போட போகிறப்ப இந்திரா காந்தி கைது செய்துட்டாங்கன்ற தகவல் வருது. இவர் அதிர்ந்து போகிறாரு. ஏன்னா அந்த கிருபலானின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு மதிக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு தலைவர். அந்த காலத்திலலாம் மிகப்பெரும் தலைவராக போற்றப்பட்டவர். தன்னுடைய மகள் பிறந்தபோது நேரு வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு கிருபலானிக்கிட்ட கொடுக்குறாங்க, ஆச்சாரியா கிருபலானிக்கிட்ட கொடுக்குறாங்க. கிருபலானி வந்துட்டு வாழ்க்கையில் இது ஒன்று தான் உனக்கு மிஞ்சி இருக்குது, உன்னுடைய சிறைவாசம், நீ ஒரு பக்கம் சிறையில், உன் மனைவி ஒரு பக்கம் சிறையில், இந்த சிறைக்கு மத்தியில் பிறந்த ஒரே ஒரு குழந்தை இது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்திரா காந்தின்ற அந்த பெயரை வந்து சூட்டுறாரு கிருபலானி குழந்தைக்கு பேர. அந்த இந்திரா காந்தி தான் கிருபலானியை வந்து கைது செய்திருக்கிறப்ப அவர் அதிர்ந்து போகிறாரு. அப்போ தான் ரொம்ப துயரத்தோட முகம்லாம் மாறுது, வேர்த்து கொட்டுது, உடம்புலாம் நாடு போச்சு நாடு போச்சுன்னு 2 வார்த்தை சொல்கிறாரு. சொல்லிட்டு தன்னுடைய உதவியாளரை பார்த்து விளக்க அணைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுக்கிறாரு. உடம்புலாம் வேர்த்து கொட்டுது. அந்த உதவியாளர் வந்து என்னவோ ஏதோன்னு பயந்துட்டு மருத்துவருக்கு தகவல் கொடுக்குறாரு, ஐயாவுக்கு இப்படி ஆகுது என்னான்னு தெரியல அப்படின்னு. 10 நிமிடம் தான் இருக்கும், அவருடைய மருத்துவர் வந்து பார்க்குறாரு, சௌரி ராஜன் நினைக்கிற அவருடைய மருத்துவர் வந்து பார்க்குறாரு. 10 நிமிடங்களுக்கு முன்பாக உயிர் பிரிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சம்பவம் மிக பெரும் ஒரு அரசியலில் பேரதிர்ச்சியாக எல்லாம் எதிர்கொண்ட ஒரு விஷயம். ஆக அந்த எமர்ஜென்சி காலகட்டம் இந்திரா காந்தி அமைதியாக தமிழ்நாட்டில் சில விஷயங்கள் நகர்த்திட்டு இருந்தாருன்ன காரணம் அது பெருந்தலைவர் காமராஜரால் தானே ஒழிய வந்து கலைஞர் வந்து சிங்கம் மாதிரி இருந்தாருன்னா சிங்கம் மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. அவர் வந்து ஆதாயமாக சில விஷயங்கள் நகர்த்திக்கிட்டு இருந்தார், அது வாய்ப்பு இல்லைன்றப்ப தான் எதிர்க்க ஆரம்பிக்கிறார். இதுதான் ஒரு கட்டம். அடுத்தது இந்த மத்திய அரசு, மத்திய அரசுன்னு சொல்கிறதுல எந்த மத்திய அரசுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தால் அது காங்கிரஸ் அரசு அப்படின்றத வலுவாக சொல்லணுமா இல்லையான்ற கேள்வி வருது. அது எந்த காங்கிரஸ்ன்றத சொல்லணும் நான் சொல்ல வரல, அது கலைஞரே வந்து சொல்கிறாரு. எமர்ஜென்சி பீரியடுக்கு பிறகு ஜார்ஜ் பெர்னாண்டஸை வந்து மிக பெரும் ஒரு போராளி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவரை வந்து அழைச்சிக்கிட்டு வந்து தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் போகிறப்ப அந்த மேடையில் வந்து நெருப்பு பறக்க பேசுகிறார் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். என்னை இப்படியெல்லாம் என் குடும்பத்தை சிதைச்சாங்க, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தூக்கி சிறையில் வச்சாங்க, நான் தலைமறைவில் இருந்துட்டு தான் கடைசியாக என்னை தூக்கி சிறையில் வச்சாங்க, சிறையில் இருந்தே வெற்றி பெற்ற ஒரு தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அது வேறு விஷயம். அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப தான் அதை மிஞ்சி பேசணும் அப்படின்னு கலைஞர் வந்து பேசுகிறாரு. அவர் சொல்ல வர்றார் என்னன்னாக்கா, என்னுடைய மகனை வந்து வந்தாங்க பந்தாடினார்கள் அப்படின்றாங்க. இங்கே இந்த ஸ்கிரிப்டில் இன்றைக்கி வந்திருக்கிற வீடியோ பிரச்சார ஸ்கிரிப்டில் என்ன சொல்ல வராங்கனாக்கா, குடும்பமே கலங்கி நின்றுது, அவர் வந்து எல்லாருமே இருந்தாங்க, ஸ்டாலின் தைரியமாக போய் வேனில் ஏறி போனார் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. தலைவர் என்ன அன்றைக்கி சொல்லியிருக்கிறாருன்னா, என் மகனை பந்தாடினார்கள் வீட்டிலே, நான் பார்த்து கொண்டிருந்தேன், பொறுத்து கொண்டிருந்தேன், என்னுடைய ஆடவர்கள் மத்தியில் மனைவியை, அதாவது உங்களுடைய அண்ணியை நிர்வாணப்படுத்தினார்கள், பொறுத்து கொண்டேன், பிறகு மாடிப்படியை ஏறி ஏறி இறங்க சொன்னார்கள், அப்போது தான் ஏன் என்று கேட்டேன், மறைவிடத்தில் வைரங்களை பதுக்கி வைத்திருக்க கூடும் என்றார்கள், அப்போதே இந்த கருணாநிதி செத்து போய்விட்டான், இருந்தாலும் ஏன் எதிர்க்க இருக்கின்றேன் தெரியுமா. அப்போ தான் அந்த வரலாற்று புகழ்மிக்க வார்த்தையை சொல்கிறாரு, சர்வாதிகாரி சண்டாளி, ஜனநாயக முசோலினி, முக்காடு போட்ட சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டு ஹிட்லர், இந்திராவையும் இந்திரா அந்த காங்கிரஸ் கட்சியையும் வேரோடு வேரடி மண்ணோடு வீழ்த்துவதற்காகத்தான் இந்த கருணாநிதி உயிரோடு நடமாடிக்கொண்டிருக்கின்றான் என்று அந்த மேடையில் பேசுகிறாரு கலைஞர் கருணாநிதி. அப்படி பேசினவர் என்ன செய்கிறாருனாக்கா, அடுத்தது 77 தேர்தல் வருது. அந்த தேர்தல் பார்லிமெண்ட்டு தேர்தல் வருது, இந்திரா காங்கிரஸ் வீழ்த்தப்படுது, நாடு முழுக்க அந்த எமர்ஜென்சி கொடுமையால் மக்கள் தோற்கடிக்கிறாங்க, ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது. அடுத்த ஒரு 3 மாதத்தில் வந்து சட்டமன்ற தேர்தல் வருதுங்க. அந்த சட்டமன்ற தேர்தலில் இவ்வளவு கொடுமைகளை எதிர்த்து நின்றிருந்திருந்தால் கருணாநிதியை வெற்றி பெற வைத்திருப்பார்களா இல்லையா,
ஆனால் 77 சட்டமன்ற தேர்தலில் கருணாநிதி தோற்கிறார், எம்ஜிஆர் வெற்றி பெற்று முதலமைச்சராக உட்கார்கிறார். காரணம் என்னன்னா, இந்த கருணாநிதி கலைஞர் அவர்களை, திமுகவை அன்றைக்கு அந்த மக்கள் வந்து அந்த வெறுப்பு அதிகமாக இருந்ததால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்றது தான் உண்மை வரலாறு. அதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் கட்சி விட்டு தூக்கி வெளியே போட்டிருந்தார், அந்த எம்ஜிஆர் வந்து மக்கள் மத்தியில் ஆதரவு திரட்டியிருந்தார், அதனால் 77 அவர் வெற்றி பெற்று வந்துட்டார். 80 திரும்ப பார்லிமெண்ட், 3 வருஷம் தான் டெல்லியில் அந்த ஜனதா கட்சி ஆட்சி இருக்குது, 80 திரும்ப மறுதேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வர்றப்போ 80 வந்து இவ்வளவு எந்த சர்வாதிகாரி முசோலினி சண்டாரி இப்படிலாம் சொல்லி திட்டினார்ல கலைஞர் அவர்கள், அந்த காங்கிரஸ் கட்சியை, அந்த இந்திரா காந்தியை என்ன சொல்லி வரவேற்கிறாருன்னா, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாரு. காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டாரு. இந்த வீடியோ பிரச்சார வீடியோவில் இன்றைக்கி வெளியிட்டிருக்கிற பிரச்சார வீடியோவில் கடைசியாக முடிக்கிறப்ப, ஊழல் செய்தவர்கள் காலில் விழுந்து அதிகாரத்தை பிடித்து கொண்டு, அதாவது இன்றைக்கி இருக்கிற அதிமுக எடப்பாடி அரசை வந்து சொல்கிறாங்க, அந்த காலில் விழுந்து இப்படிலாம் முறைகேடாக இருந்து, அந்த இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். ஏன்னா 75 அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் முசோலினி ஹிட்லர் அப்படி இப்படின்னு கொடூரமாக திட்டி காங்கிரஸ் கட்சி அந்த மண்ணிலிருந்து வேரோடு வேரடி மண்ணோடும் அகற்றிவேலாம் சபதம் எடுத்துக்கிட்டவர், அடுத்த 3 வருஷம் 80 நேருவின் மகளே நிலையான ஆட்சி தருக அப்படின்னு கை கோர்க்கிறார், தேர்தல் காலத்தில் நிற்கிறார். இதுதான் காங்கிரஸ் கட்சியில் முதன் முதலாக கலைஞர் அவர்கள் காலில் விழுந்து சரணாகதியான இடம் அந்த இடம்தான். அப்போ அவர் மேலே வந்து சர்க்காரியா கமிஷன், ஊழல் நீதிபதி சர்க்காரியா பேரில் ஊழல் கருணாநிதி ஊழல் செய்தார்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட மனு கொடுத்துருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அது மேலே ஒரு விசாரணை நடக்குது, அது சிக்கல் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சரண்டர் ஆகிறாரு. பிறகு அது ஒன்றும் இல்லாமல் நிறுத்து போகுது, தன்னை வந்து காப்பாற்றிக்கிறாருன்றதுல நிறைய நடந்த சம்பவத்தை பல தலைவர்கள் மேடையில் பேசி நம்ம கேட்டிருப்போம். ஆக இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக வச்சுக்கிட்டு தன்னை யாரெல்லாம் வந்து கைது செய்தாங்க, எந்த காங்கிரஸ் அரசு கைது செய்தது அப்படின்றத மறந்து போயிட்டு, மத்திய அரசுன்றது இவர்களுக்கு தேவைப்பட்டால் காங்கிரஸ் கட்சி விமர்சனம் பண்ணுவாங்க கடுமையாக, தேவையில்லை என்றால் அதை மத்திய அரசு அப்படின்னு பூசி மெழுகிட்டு மக்கள் மத்தியில் நீங்களும் மறந்துடுங்க அப்படின்னு போயிடுவாங்க. அதுதான் அதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் சிறந்ததாக சொல்லலாம். 2009 இனப்படுகொலை, ஈழ இனப்படுகொலை நடந்தது, அதற்கு திமுக அரசு துணை போனது, காங்கிரஸ் பெரும் துரோகம் செய்தது என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் பிரச்சாரம் செய்தாங்க, கடுமையாக கண்டனம் தெரிவித்தாங்க, தொடர்ந்து அதை எழுதிக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எல்லாருமே திமுக வந்து மறுத்துக்கிட்டு இருந்தது. எப்போ அந்த 2009-11 வரைக்கும், அது பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தல் வருது, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தொகுதி பங்கீடு பிரச்சனை வருகிறது, ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அந்த நேரத்தில் அறிவாலயத்தில் என்ன நடக்குதுன்னா, பட்டாசு வெடிக்கிறாங்க தலைவர்கள், 2 கட்ட தலைவர்கள் தொண்டர்கள்லாம் பட்டாசு வெடித்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஈழத்தில் இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சி, துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சி ஒழிக அப்படின்னு கோஷம் போடுறாங்க. எப்போ 2008-09 நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறோம், கதறிட்டு இருக்கிறோம், 10, 11, 12, 13 வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போதெல்லாம் மறுத்து கொண்டிருந்த திமுக 2014 இவங்களுக்கு காங்கிரஸ் சாதகமாக இல்லைன்னு மாறின உடனே, தான் எப்படியும் தோற்று போயிடுவோம் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இனத்துரோகம் செய்த ஈழ இனப்படுகொலை செய்த இனத்துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சி ஒழிக அப்படின்னு பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க. அப்போ ஈவிகேஎஸ் இளங்கோவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறார், அவர் சொல்கிறாரு, எங்கள் முதுகில் நாங்கள் தேவையில்லாமல் சம்மந்து அழுக்கு மூட்ட திமுக, அதை நாங்கள் தூக்கி போட்டுட்டோம் கீழே, ஒரு சுமையில்லாமல் நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க. இப்படிலாம் நடந்தது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர்களுக்கு தேவைப்பட்டால் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சிப்பார்கள், தேவையில்லை என்றால் தூக்கி வைத்து மடியில் வைத்து கொஞ்சி கொண்டிருப்பார்கள் திமுக. அதுதான் இப்போவும் நடக்குது. தன்னை எந்த கட்சி வந்து கைது செய்ததோ அந்த கட்சியினுடைய பெயரை மறைத்துவிட்டு, தன்னுடைய கட்சி தொண்டன் சிட்டிபாபாவை கொலை செய்தது எந்த கட்சியோ அந்த காங்கிரஸ் கட்சி என்ற பெயரை மறைச்சிட்டு, 2009 ஈழ இனப்படுகொலை, தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்தது எந்த காங்கிரஸ் கட்சி, துணை போனது எந்த காங்கிரஸ் கட்சியோ அந்த காங்கிரஸ் கட்சி பெயரை மறைச்சிட்டு, மத்திய அரசு இப்படியெல்லாம் கொடுமை செய்தது தளபதி ஸ்டாலினை, அதெல்லாம் எதிர்த்து நின்னார் சிங்கம் மாதிரி, அந்த மாதிரி சிங்கமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இப்போது வேண்டுமா? அதனால் நீங்கள் அவரை தான் வாக்கு, அவரை விட்டால் வேறு யாருமே இல்லை. ஏன் தமிழ்நாட்டு தலைவர்கள் வேறு யாருமே இல்லையா? மருத்துவர் ராமதாஸ் இருக்கிறார், டாக்டர் தொல் திருமாவளவன் இருக்கிறார், நான் தமிழர் கட்சி சீமான் செந்தமிழ் சீமான் இருக்கின்றார், இன்னும் எத்தனையோ தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லேயே வந்துட்டு எக்கச்சக்கமான தலைவர்கள் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியிலுமே நல்ல தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையுமே நல்ல தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, ஏன் தளபதி ஸ்டாலினை விட்டால் வேறு யாருமே இல்லை அப்படின்னு முடிக்கிறாங்க. அதில் அதுதான் அந்த கேள்வியை வந்து எழ தோணுது. இத்தனை தலைவர்கள் இருக்கும்போது இவர் மட்டும்தான் இப்படியான முன்னுக்கு பின் முரணாக பேசி, தனக்கு சாதகம் என்றால் காலில் விழுந்து கட்சியையும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள தயங்காத அந்த கட்சி
இன்னொரு கட்சியை பார்த்து காலில் விழுந்த கட்சி என்று சொல்வதற்கான அருகதை சற்றும் இல்லை. இவர்கள் முழுக்க முழுக்க போலி பொய் பிரச்சார நபர்கள் என்பதை சுட்டிக்காட்டவே தான் இந்த வீடியோ பதிவு. முக்கியமாக அதில் வந்து இன்னொரு விஷயம், பெருந்தலைவர் சொன்னது வந்து காங்கிரஸும், அதாவது அன்னைக்கு அவர் காங்கிரஸில் இருந்துகிட்டு இருக்கிறப்ப எம்ஜிஆரை தூக்கி வெளியே போடுறாங்க, அந்த நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருது, கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை வருது கட்சிக்குள்ளார. அப்போ தான் சொல்கிறாரு, ரெண்டும் ஒரே குட்டியில் ஊர்ன மட்டை, திமுக அதிமுக ரெண்டும் ஒரே குட்டையில் ஊறின மட்டை தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் இவர்கள் முதல் பெரும் குட்டையில் ஊறின மட்டையே திமுக தான். எல்லாத்துக்கும் முன்னோடி திமுக, ஊழலுக்கு முன்னோடி, காலில் விழுவதற்கு மத்திய அரசு காலில் சமரசம் இல்லாமல் விழுந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு முன்னோடி இவ்வளவு செய்துவிட்டு இன்றைக்கி புனித வேடமாக இப்படி ஒரு வீடியோ பிரச்சாரத்தை செய்வது கண்டனத்துக்குரியது என்பதை பதிவு செய்வதற்காக இந்த பதிவு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.